வியக்க வைக்கும் ஆஸ்திரேலியா பற்றின 20 தகவல்கள். ஆஸ்திரேலியா சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் நாடாகவும் உலகின் மிகப்பெரிய தீவுகளில் ஒன்றாகவும் விளங்கும் அற்புத நாடு. வேலை வாய்ப்புகளில் இளைஞர்களின் கனவு நாடுகளில் ஒன்றாகவும் ஆஸ்திரேலியா விளங்குகிறது. உலகின் 6வது மிகப்பெரிய நாடான ஆஸ்திரேலியா உலகின் மிகச்சிறிய கண்டமாகவும் காணப்படுகிறது. பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவின் கடலோர பெரும்பகுதிகளில் வாழும் இந்நாட்டு மக்கள் 3 கோடிக்கும் குறைவான அளவிலேயே மக்கள் தொகை இங்கு காணப்படுகிறது. இதனால் வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் இங்கு வந்து குடியேறுவதும் 7 இல் 3 பேர் வெளிநாட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பரப்பளவு மக்கள் வாழ முடியாத பாலைவனமாகவே இருக்கிறது. மக்கள் வாழும் கண்டங்களில் மிகவும் வறட்சியான நாடும் இதுதான். இந்நாட்டின் வடக்கு பகுதிகள் பெரும்பாலும் வறண்ட புல்வெளிகளும் பாலைவனங்களுமாகவே காட்சியளிக்கிறது. 1600களில் ஐரோப்பியர்கள் இங்கு குடியேறிய போது 300 வகையான பழங்குடியினரும் 350,000 பழங்குடி மக்களும் வாழ்ந்துள்ளனர். பின்னர் 1700களில் பிரித்தானியர்கள் கொள்ளைக்கார மற்றும் கொலைகார மக்களை நாடு கடத்தி ஆஸ்திரேலியாவில் குடியேற்றினார்கள். இவர்கள் அப்பழங்குடி மக்களை கட்டாயமாக துப்பாக்கி முனையில் அவர்களின் இருப்பிடங்களில் இருந்து அகற்றி 1000கணக்கானவர்களை வேட்டையாடினர். பின்னர் ஜனவரி 26, 1978 குற்றவாளிகளின் குடியேற்ற திட்டமாக அந்நகருக்கு நியூ சவுத் வேல்ஸ் என்று பெயரிட்டு குடியேற்ற பகுதியாக உருவாக்கப்பட்டது. பின்னாளில் மேலும் 5 பிரித்தானிய குடியேற்ற பகுதிகள் உருவாக்கப்பட்டு ஆஸ்திரேலியா என்ற மக்களாட்சி அமைப்புடன் அரசை உருவாக்கியது. கேன்பெராவை தலைநகராக கொண்ட ஆஸ்திரேலியாவை பற்றின மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் உள்ள சிட்னி நகரத்தில் அமைந்துள்ளது இந்த சிட்டி ஓப்ரா மாளிகை. இந்த கட்டிடமும் அதன் சூழலும் ஆஸ்திரேலியாவின் மிகவும் அறியப்பட்ட அடையாள சின்னங்களில் மிக முக்கியமானதாகும். 2007 ஜூன் 28ஆம் நாள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியத்தின் களமாக அறியப்பட்டு உலகின் மிகவும் புகழ்பெற்ற நிகழ்ச்சி கலைகளுக்கான அரங்கங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. 2007ஆம் ஆண்டில் புதிய 7 உலக அதிசயங்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட உலகம் தழுவிய வாக்கெடுப்பில் இறுதிக்கட்டத்திற்கு தேர்வான 20 அதிசயங்களில் ஒன்றாகவும் இது விளங்குகிறது. ஆஸ்திரேலியாவை சுற்றிலும் ஏறத்தாழ 222 சிறு சிறு தீவுகள் இருக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் படையெடுத்து ஒரு நகரத்தினுள் தண்ணீருக்காக நுழைந்துவிட்டது. இந்நாட்டில் அதிகரித்து வரும் ஒட்டகங்களின் எண்ணிக்கை காரணமாக சவுதி அரேபியாவிற்கு ஆண்டுதோறும் 1000 ஒட்டகங்கள் இறைச்சிக்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு கங்காரு. பாலூட்டி வகையை சேர்ந்த இந்த உயிரினம் ஆஸ்திரேலியாவை தவிர வேறு எங்கும் இதை காண முடியாது. ஆஸ்திரேலியாவின் தேசிய முத்திரையில் இடம்பெற்றுள்ள கங்காரு மற்றும் ஈமோவிற்கு பின்னோக்கி நடக்க தெரியாது என்பதால் முன்னேற்றத்தின் அடையாளமாக ஆஸ்திரேலியாவின் அரச முத்திரையில் இடம்பெற்றிருக்கிறது. லேக் ஹீல்ஸ் என்பது ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு குளமாகும். இது 600 மீட்டர் நீளமும் 200 மீட்டர் அகலமும் கொண்டு பிரம்மிப்பூட்டும் விதமாக வெளிர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. 1880க்கு முன்பு வரை மெல்பர்ன் சிட்டி உலகின் பணக்கார நகரங்களில் ஒன்றாகவும் விளங்கியது. இந்நாட்டில் 61% மக்கள் கிறிஸ்தவ மதத்தையும் 2.5% மக்கள் புத்த மதத்தையும் 2.2% மக்கள் இஸ்லாம் மதத்தையும் 1.3% மக்கள் இந்து மதத்தையும் பின்பற்றுகின்றனர். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் தினமும் ஒரு கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்றால் 29 வருடங்கள் ஆகுமாம். காரணம், இங்கு 10,000க்கும் அதிகமான கடற்கரைகள் இங்கு காணப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் தாஸ்மானியா என்னும் நகரம் உலகின் சுத்தமான காற்றாக கருதப்படுகிறது. இந்நாட்டின் தேசிய விளையாட்டுப் போட்டி கிரிக்கெட். ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் எப்படியோ அதை போலவே மற்ற விளையாட்டுகளிலும் முதன்மையாக திகழ்கிறது. உலகின் 70% விளையாட்டுகளில் பங்கு பெறும் ஒரே நாடும் ஆஸ்திரேலியா தான். உலகிலேயே அதிக அளவு போக்கர் மெஷின்கள் ஆஸ்திரேலியாவில் தான் உள்ளது. மொத்தம் 196,900 போக்கர் மெஷின்கள் காணப்படுகிறது. இதனால் சூதாட்டத்தில் அதிக அளவு பங்கு பெறும் நாடும் ஆஸ்திரேலியாவாக கருதப்படுகிறது. தனிநபர் ஒருவர் இந்நாட்டில் ஆண்டிற்கு $700 முதல் $1,500 வரை பணத்தை இழக்கின்றார். ஒரு சிலர் மட்டுமே பணத்தை 1000 மில்லியன்கள் சம்பாதித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்திற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் தான் அதிக பனிப்பொழிவு நிகழ்கிறது.
ஆஸ்திரேலியாவில் எல்லா வருடமும் ஒருவர் மெய்ப்பி என்ற இந்த பறவையினால் பார்வையை இழக்கின்றனர். இவரது பெயர் புஷ்ரேஞ்சர் மோண்டே. பல தடவை ஜெயிலில் இருந்து தப்பித்த இவர் மேலும் ஒருமுறை அடைக்கப்பட்டு இன்னும் ஒரு தடவை இந்த பிரத்யேக அறையிலிருந்து தப்பித்தால் நான் உன்னை விட்டுவிடுகிறேன் என்றார் அப்போதைய ஆஸ்திரேலிய கவர்னர். அப்படி இருந்தும் அங்கிருந்து ஒரு மாதத்திற்குள் தப்பினார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் இது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.